வீட்டில் கொஞ்சமா பலாப்பழ கொட்டை இருந்துச்சு. எதுக்கு நம்ம அதை தூக்கி போடணும், அதை வச்சு எதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ணியிருக்கணும். நம்ம கிட்ட பெரிய கத்தி இல்லை, அதனால தான் எல்லா கொட்டையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஜாக் ஃப்ரூட்ஸ் கொட்டையெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா வெந்துட்டு இருக்கும் போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்டாக இருக்கிறதுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். உங்கள் தம்பியாக நினைச்சு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஃபைனலி நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம டைம் பாஸ் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கனா ஒரு சிப்ஸ் மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.